हेलो फ्रेंड्स वेलकम टू ब्लिस्फुल लाइफ हाय फ्रेंड्स इनके नम चैनल पाक रेसिपी ब्रेड रोल अदक मुनाडी नम चैनल सब्सक्राइब पन्नादोंगे सब्सक्राइब पन्नी पक्कत्तुल इरुक्क बेल आइकानियुम प्रेस पन्निकोंगे वांगा वीडियो कुल्ल पोलाम ब्रेड रोल सेयरदुक्कु ना 8 ब्रेड सेर्त्तिरुक्केन अदोड एड्जेस एल्लामे इदे माद्रि कट पन्नी एडुत्तुकोंगे எல்லாம் ரெட்மே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வெச்சுக்கோங்க இப்போ ஸ்டஃப் செய்யிறதுக்கு மூணு வேக வெச்ச உருளைக்கிழங்கு அதை நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க அதுல ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி போட்டுக்கோங்க ஒரு பச்சை மிளகாய் சின்ன சின்னதா கட் பண்ணி போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு விழுது அரை ஸ்பூன் அரை ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் கொத்தமல்லி கட் பண்ணி போட்டுக்கோங்க மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க இத நல்லா mix பண்ணி எடுத்துக்கலாம் அப்புறம் ஒரு தட்டுல மைதா மாவு 3 டேபிள்ஸ்பூன் போட்டுக்கோங்க அதுல தேவையான அளவு salt ஆட் பண்ணிட்டு தண்ணி கொஞ்சமா ஊத்தி mix பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஓரத்துல கட் பண்ணி வச்சிருந்த அந்த bread slice-லாம் ஒரு mixer jar-ல போட்டு இந்த மாதிரி bread crumbs-ஐ ரெடி பண்ணிக்கலாம் இப்போ ஒரு கடாயில தேவையான அளவு oil ஊத்தி அதை medium flame-ல வெச்சுக்கலாம் நம்ம கட் பண்ணி வச்சிருந்த பிரெட் ஸ்லைஸ இப்போ ரோல் பண்ணிக்கலாம் இதுல நம்ம செஞ்சு வச்சிருந்த ஸ்டஃப கொஞ்சமா எடுத்து ரவுண்ட் ஷேப் பண்ணி ரோல் பண்ணிக்கலாம் நம்ம செஞ்சு வச்சிருந்த மைதா பேஸ்ட் யூஸ் பண்ணி இது எல்லா சைடுமே க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அதே மாதிரி எல்லா சைடுமே க்ளோஸ் பண்ணிடுங்க இப்போ நம்ம செஞ்சு வச்சிருந்த மைதா பேஸ்ட்ல டிப் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம அரைச்சு வச்சிருந்த பிரெட் கிரம்ஸ்ல கோட் பண்ணி எடுத்துக்கலாம் இத நம்ம மீடியம் फ्लेம்ல வச்சிருந்த oil-ல இந்த மாதிரி விடுங்க ஹை फ्लेம்ல வச்சிங்கனா உள்ள வேகாது வெளிய வந்து தீஞ்சிரும் அதனால மீடியம் फ्लेம்லயே வச்சி குக்க பண்ணுங்க எல்லாம் பிரெட் ரோலியுமே இந்த மாதிரி கோட் பண்ணி oil-ல போட்டுடலாம் இப்போ ஒரு பக்கம் வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி திருப்பி போடுங்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம சேனல்ல போடுற वीडियोसோட நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வரும் இப்போ பாத்தீங்கன்னா நல்லா கோல்டன் பிரவுன்ல ஆகிருக்கு நம்மளோட பிரெட் ரோல் ரெடி இதே மாதிரி மத்த இருக்க பிரெட் ரோலியும் இதே மாதிரி கோட் பண்ணி oil-ல போட்டுடலாம் இது சூப்பரா கிறிஸ்பியா கிரஞ்சியா வரும் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு சூப்பரா இருக்கும் கண்டிப்பா வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சிம்பிள் இப்போ நம்ம பிரெட் ரோல் ரெடி எப்படி இருக்குன்றத டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா டொமேட்டோ சாஸ் கூட தொட்டு சாப்பிடலாம் வாவ் செம டேஸ்ட் கண்டிப்பா வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றத கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்